வணக்கம். நற்றினையின் 845 செய்தி சேவை செப்டம்பர் 14, 2017 ஆவணி மாதம் 29 வியாழக்கிழமை. இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள். வழங்குபவர்கள் நற்றினை குழுவினர். தமிழக செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஹேமா ஸ்ரீதர். ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை ரத்து செய்யக்கோரி நெடுவாசல் மற்றும் கதிராமங்கலம் கிராமங்களில் 100 நாட்களை கடந்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். யானைகள் நடமாட்டம் அதிகமுள்ள மருதமலை வன எல்லை ஓரத்தில் மாநகர காவல்துறையின் துப்பாக்கி சுடும் பயிற்சி தளம் அமைக்கப்பட்டிருப்பது சூழல் ஆர்வலர்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. உலக முதலீட்டாளர்கள் மாநாடு அடுத்த ஆண்டு நடத்தப்படும் என தமிழக தொழில்துறை அமைச்சர் MC சம்பத் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலேயே மருத்துவத்துறையில் தமிழகம்தான் முதன்மை மாநிலமாக விளங்குகிறது என்று முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். தமிழக அரசு பணியாளர் தேர்வாணையமான TNPSC தற்போது தமிழக வனத்துறையில் காலியாக உள்ள 14 உதவி பாதுகாவலர் பணியிடங்களை நேரடி நியமனங்கள் மூலம் நிரப்புவதற்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. பட்டதாரி இளைஞர்களிடமிருந்து ஆன்லைன் மூலம் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. குறைத்தீர்ப்பு நாளில் மக்களை நேரடியாக சந்திக்கிறார் சேலம் கலெக்டர் ரோஹிணி. மேலும் ஒன்மன் ஆர்மியாக பல அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை என வருவாய்த்துறைக்கு பெயர் மாற்றம் செய்து அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. ராமேஸ்வரத்தில் உள்ள பாம்பன் பாலத்தில் அமைக்கப்பட்ட ரப்பர் தார் சாலையால் ஏற்பட்ட 100வது விபத்தை கேக் வெட்டி அரசுக்கு பொதுமக்கள் எதிர்ப்பை தெரிவித்தனர். தனுஷ்கோட்டி வாழ்வதற்கு தகுதியற்ற இடமா என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் ஆய்வு செய்ய உள்ளனர். இந்திய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் அறிமுகம் ஞானப்பிரியன். IIT மற்றும் பல்கலைக்கழகங்களில் படிக்கும் சுமார் 1000 அறிவார்ந்த மாணவர்களுக்கு மாதந்தோறும் ₹75,000 கல்வி உதவித்தொகை வழங்க மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. கடை மற்றும் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகளில் தெலுங்கு மொழி கட்டாயம் இருக்க வேண்டும் என தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவ் உத்தரவிட்டுள்ளார். மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 4%-5% உயர்த்தப்பட்டுள்ளது. இமயமலையை ஒட்டிய மாநிலமான உத்தரகாண்டில் தற்போது கனமழை பெய்து வருகின்றது. உத்தரகாசி உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த 2 தினங்களாக தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேசத்தில் மாநில தொழிற்கல்வி மற்றும் தேர்வு வாரியத்தின் தேர்வுகளில் நடைபெற்ற ஊழல் தொடர்பான வழக்கில் தலைமறைவாக இருந்த திலீப் குப்தா கைது செய்யப்பட்டுள்ளார். டெல்லியில் பள்ளி சிறுவன் கொல்லப்பட்ட சம்பவத்தில் பள்ளியை முற்றுகையிட்டு போராடிய பெற்றோர் மற்றும் பத்திரிகையாளர்கள் மீது தடியடி பிரயோகம் செய்து விரட்டிய விவகாரத்தில் சாதர் காவல் நிலைய அதிகாரி சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். ராஷ்டிரிய ஜனதாதள தலைவர் லாலு பிரசாத் யாதவ் மற்றும் அவரது குடும்பத்தினருக்கு சொந்தமான ₹165 கோடி மதிப்புள்ள பினாமி சொத்துக்களை வருமான வரித்துறை பறிமுதல் செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. கேதார்நாத் கோயிலுக்கு செல்லும் ஹெலிகாப்டர் சேவை நிறுத்தப்பட்டுள்ளதாக உத்தரகாண்ட் அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது. அயல்நாட்டு செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார். வடகொரியா மீது கடும் பொருளாதார தடைகளை விதிக்கும் அமெரிக்காவின் தீர்மானம் திருத்தங்களுடன் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிறைவேற்றப்பட்டது. அமெரிக்காவில் இர்மா புயலால் புளோரிடா மாகாணத்தில் சிக்கி தவித்த 110 இந்தியர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் நவாஸ் ஷெரீப் பதவி நீக்கம் செய்யப்பட்டதை எதிர்த்து அவரது குடும்பத்தினர் தாக்கல் செய்த மறு ஆய்வு மனுவை விசாரிக்க அந்நாட்டு உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது. ஐரோப்பிய யூனியன் அமைப்பிலிருந்து வெளியேறுவது தொடர்பான மசோதா பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. நாத்துலா கணவாயை இந்திய யாத்ரீகர்களுக்கு மீண்டும் திறப்பது குறித்து சீனா பரிசீலிக்கும் என சீன வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் கெங் ஷூவாங் பெய்ஜிங்கில் கூறியுள்ளார். காணாமல் போன தங்களது உறவுகள் தொடர்பாக தமிழர்கள் புகார் அளிக்க வசதியாக கொழும்பு நகரில் சிறப்பு அலுவலகம் வரும் 15 தேதி முதல் செயல்பட உள்ளது. மும்பை தொடர்குண்டு வெடிப்பில் தொடர்புடைய நிழல் உலக தாதா தாவூத் இப்ராஹிமுக்கு சொந்தமான சொத்துக்களை பிரிட்டன் அரசு அதிரடியாக முடக்கியுள்ளது. வணிகச் செய்திகள். உலகமே எதிர்பார்த்து காத்திருக்கும் iPhone 8 மிகவும் பிரம்மாண்ட முறையில் வெளியாக உள்ளதாக ஆப்பிள் நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்த போன்களில் முகத்தை அடையாளம் கண்டுகொள்ளும் வசதி கொண்டுவரப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. லாசன் அண்ட் ட்ரூப்ரோ நிறுவனம் வெளியிட்ட அறிவிப்பில் 2,528 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆயுதம் தயாரிப்புக்கு அனுமதி பெற்றுள்ளதாக கூறியுள்ளது.
SBI லைஃப் இன்சூரன்ஸ் நிறுவனம் பொது பங்கு வெளியிட செபி அனுமதி வழங்கியிருக்கிறது. தனியார் வங்கியான HDFC சந்தை மதிப்பு அடிப்படையில் இரண்டாவது பெரிய நிறுவனமாக உயர்ந்தது. ஆகஸ்ட் மாதத்தில் சில்லறை பணவீக்க விகிதமானது கடந்த 5 மாதங்களில் இல்லாத அளவான 3.36% எட்டியுள்ளது. விளையாட்டுச் செய்திகள் தொகுத்து வழங்குபவர் ஷேகர். தென்னாப்பிரிக்காவில் நடந்த காமன்வெல்த் போட்டியில் தமிழக மாணவி தங்கம் வென்றுள்ளார். வலுத்தூக்கும் போட்டியில் தங்கம் வென்று சேலம் மாணவி நிவேதா சாதனை படைத்துள்ளார். பாகிஸ்தானில் நடைபெற்ற உலக 11 அணிக்கு எதிரான முதல் T20 போட்டியில் பாகிஸ்தான் 20 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. ஒருநாள் கிரிக்கெட் போட்டி தரவரிசையில் தற்போது தென்னாப்பிரிக்கா 119 புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளது. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் தலா 117 புள்ளிகளுடன் சமநிலையில் உள்ளது. ரெட் பாயிண்ட் அடிப்படையில் ஆஸ்திரேலியா இரண்டாவது இடத்திலும் இந்தியா மூன்றாவது இடத்திலும் உள்ளன. இலங்கையில் உள்ள வாஸ்காடுகாவில் இரண்டாவது மேற்காசிய அளவிலான செஸ் சாம்பியன்ஷிப் கோப்பைக்கான போட்டி நடைபெற்றது. இதில் மும்பையைச் சேர்ந்த ரிஷப் ஷா என்ற 14 வயது சிறுவன் 2 பிரிவில் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளான். 10 அணிகளிடையேயான 4வது இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டி அடுத்த மாதம் தொடங்குகிறது. இந்த போட்டிக்கான சென்னையின் FC அணியில் நெதர்லாந்தைச் சேர்ந்த கிரேகோரி நெல்சன் ஒப்பந்தமாக்கியுள்ளார். 12 அணிகள் பங்கேற்றுள்ள 5வது புரோ கபடி லீக் தொடர் பல்வேறு நகரங்களில் நடந்து வருகிறது. 6வது கட்டமாக லீக் போட்டிகள் ஹரியானா மாநிலத்தின் சோனாபெத் நகரில் நடைபெற்று வருகிறது. பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த உலகின் டாப் மோஸ்ட் கால்பந்து கிளப்புகள் கலந்து கொள்ளும் 2017-18 சீசனுக்கான சாம்பியன்ஸ் லீக் தொடரின் முதல் சுற்று நேற்று முன்தினம் தொடங்கியது. இலங்கை பல்லேகலை கிரிக்கெட் மைதானத்தில் பொறிக்கப்பட்டிருந்த முத்தையத் முரளிதரனின் பெயர் திடீரென நீக்கப்பட்டுள்ளது. இந்திய அஞ்சல் துறையின் 31வது அகில இந்திய கபடி போட்டி சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் நேற்று தொடங்கியது. வரும் 15ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த தொடரில் தமிழகம், கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா உள்ளிட்ட 10 மாநிலங்களைச் சேர்ந்த அஞ்சலக அணிகள் கலந்து கொண்டுள்ளன. அயர்லாந்துக்கும் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கும் இடையேயான ஒருநாள் கிரிக்கெட் போட்டி பெல்போஸ் நகரில் நேற்று தொடங்கியது. இப்போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணிக்காக கிறிஸ் கெயில் நீண்ட நாட்களுக்கு பிறகு களமிறங்குகிறார். இந்திய மகளிர் அணி பெல்ஜியம் ஜூனியர் ஆடவர் அணிகள் இடையேயான ஹாக்கி போட்டி 2:2 கோல் கணக்கில் டிராவில் முடிந்தது. ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் சர்வதேச கிரிக்கெட் ஸ்டேடியம் அருகே பயங்கர சத்தத்துடன் குண்டுவெடிப்பு நிகழ்ந்தது. தற்கொலைப்படை நடத்திய இந்த குண்டுவெடிப்பில் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளது. திரைச்செய்திகள். சதுரங்க வேட்டை படத்தை இயக்கிய வினோத் தற்போது கார்த்தி நடிக்கும் தீரன் அதிகாரம் 1 படத்தை இயக்கியுள்ளார். நாயகியாக ரசூல் பிரீத் சிங் நடித்துள்ள இந்த படத்திற்கு ஜிப்ரான் இசையமைத்துள்ளார். நெருப்புடா படத்தை அடுத்து விக்ரம் பிரபு நாயகனாக நடித்து வரும் படம் பக்கா. SS சூர்யா என்பவர் இயக்கும் இந்த படத்தில் கோயில் திருவிழாவில் நடக்கும் கரகாட்ட பாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. பெப்சி தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் முடிவுக்கு வந்ததை அடுத்து ரஜினிகாந்த் நடிக்கும் காலா படத்தின் படப்பிடிப்பு மீண்டும் சென்னையில் தொடங்கியுள்ளது. மலையாளத்தில் பெரும் வரவேற்பை பெற்ற த்ரிசியம் படத்தின் ரீமேக் உரிமையை சீன நிறுவனம் ஒன்று கைப்பற்றியுள்ளது. இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன. தினசரி செய்திகள், பொது அறிவு குவியல், சேக்குழார் சென்னறி, இலக்கிய சிறகு, சமையல் சமையல், தினம் ஒரு துளி, ஒரு நிமிட யோசனை, ஹாரி பாட்டர் நெடுந்தொடர், அறிவோம் அஞ்சல் தலை, சசிமாமாவும் அப்பவும், தொழில்நுட்ப சுரங்கம், இன்னும் பல பயனுள்ள தகவல்களை கேட்டுச் சுவைக்க www.natrinai.org என்ற இணையதளத்தை தினந்தோறும் பார்வையிடுங்கள். மேலும் யூடியூபில் நற்றினை தளத்தில் சப்ஸ்கிரைப் செய்து அனைத்து பதிவுகளையும் கேட்டு பயன்பெறுங்கள்.